So welcome friends, நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கலாம்னா ஏர் கண்டிஷனிங் பார்ட் டூ பார்க்கலாம். ஸோ ஏர் கண்டிஷனிங் பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் பயன்படுத்தக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் சார்ட்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக மூணு கான்செப்ட் பார்த்துடலாம். என்னென்னா சேச்சுரேட்டட் ஏர், அன்சேச்சுரேட்டட் ஏர், ட்ரை ஏர் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். சேச்சுரேட்டட் ஏர்னால் என்னென்னா அதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்கும். அப்படி 100% இருக்கிறப்ப வெட் பல்ப் டெம்பரேச்சர், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் மூணுமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கப்படுற கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் குவஷனும் கூட. அதுக்கப்புறம் அன்சேச்சுரேட்டட்க்கு வருவோம். அன்சேச்சுரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் லெஸ் தென் 100. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அப் தென் ட்ரை ஏர் கம்போசிஷன், இது பேர்லேயே இருக்குது. ஏர்னா ஏதோ ரெண்டு ஏர் வந்துருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு கேஸஸ் என்னென்னா ஓ2 ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன். ஆக்சிஜனோட கம்போசிஷன் 23%, நைட்ரஜனோட கம்போசிஷன் 77% சேர்ந்து இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, ட்ரை ஏர் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் ட்ரை ஏர் கம்போசிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோமெட்ரிக் சார்ட்டுக்கு வருவோம். ஸோ சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் டியூ பாயிண்ட்டும் இருக்கும். அப் தென் இந்த கிராஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் அஸ் வெல் அஸ் என்தால்பி, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெட் பல்ப் அண்டு என்தால்பி இது ரெண்டையுமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சார்ட்டை எப்படி பயன்படுத்துன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டியூ பாயிண்ட் அஸ் வெல் அஸ் வெட் பல்ப் அண்டு என்தால்பி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 8 கண்டிஷன்ஸ் கிட்ட மேக்ஸிமம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த 8 கண்டிஷன்ஸ் என்னென்னன்னா ஹியூமிடிஃபிகேஷன் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் கூலிங் அண்ட் ஹீட்டிங், கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன், ஹீட்டிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன், கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன், ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் தான் பெருசாக இருக்குது, பட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன் அண்டு டீஹியூமிடிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹியூமிடிஃபிகேஷன்னா என்னென்னா அதில் ரிலேட்டிவ் ஹியூமிடிஃபிகேஷன் அல்லது H2O கண்டென்ட் ஆர் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேங்களா? மோர் இருந்துச்சுன்னா அதை ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன் பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணது ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ ஒய் ஆக்சிஸில் வேல்யூ ஏற 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 அது ஹியூமிடிஃபிகேஷனாக மார்க் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷனை குறிக்கிது, அதுவே ஹியூமிடிஃபிகேஷன் வழி குறைய குறைய அது டீஹியூமிடிஃபிகேஷனை குறிக்கிது. ஸோ ஹியூமிடிஃபிகேஷனாக அப்பர் லைன், டீஹியூமிடிஃபிகேஷனாக டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டைரக்ஷன் ஹியூமிடிஃபிகேஷனையும் லோயர் டைரக்ஷன் டீஹியூமிடிஃபிகேஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த லைன், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்த டாபிக் போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் அண்ட் ஹீட்டிங். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் குறையும், ஹீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைக்கோமெட்ரிக் சார்ட்டில் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது ஹீட்டிங்கும் குறிக்கிது, ஏன்னா ஹீட்டிங்கில் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணுன்றது கண்டிஷன். அதுவே எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ குறைய 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 நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கை குறிக்கிது, ஏன்னா கூலிங்கில் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்னவாகணும், டிக்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் கூலிங் அண்ட் ஹீட்டிங்கான லைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷன், டீஹியூமிடிஃபிகேஷன், கூலிங் அண்ட் ஹீட்டிங் அப்படிங்கிற லைன்ஸை பற்றி பார்த்துட்டோம். நிச்சயம் இந்த ரெண்டு கிராஸ் லைனை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த கிராஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா
நாலு டயக்ராமாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோன்னா கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் குறையுது ஓகேங்களா. அப்படின்னா அது இந்த டைரக்ஷனில் போகணும், அதாவது டுவர்ட்ஸ் லெஃப்ட்டை நோக்கி போகணும். அதே மாதிரி ஸோ கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன், கூலிங்னா அது லெஃப்ட்வர்ட் நோக்கி போகணும். அதே மாதிரி ஹியூமிடிஃபிகேஷன், ஹியூமிடிஃபிகேஷன்னா என்னென்னா நமக்கு அப்வர்டில் போகணும் ஓகேங்களா டைரக்ஷன். ஸோ அதனால் ஹியூமிடிஃபிகேஷன்னா என்ன சொன்னோம், நமக்கு லெஃப்ட்வர்டில் போகணும், சாரி கூலிங்னா லெஃப்ட்வர்டு, ஹியூமிடிஃபிகேஷன்னா அப்வர்டு. ஸோ இது ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு இந்த டைரக்ஷனில் லைன் கிடைக்கும் ஓகேங்களா. சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ஷன், அதாவது இந்த லைன். ஸோ இதை தான் கூலிங் ஆஸ் வெல் அஸ் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹீட்டிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஹீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட் போட்டுப்போம். அதே மாதிரி டீஹியூமிடிஃபிகேஷன், டீஹியூமிடிஃபிகேஷன் எங்கே போகுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகணும் ஓகேங்களா. ஸோ டீஹியூமிடிஃபிகேஷன்னா நமக்கு டவுன்வர்டில் போகணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லைன் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ரைட் ஹேண்ட் சைட் போகணும்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ டவுன்வர்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்கிது, ஹீட்டிங் அண்டு டீஹியூமிடிஃபிகேஷன் கிடைக்கிது. ஆப் தென் கூலிங் அண்டு டீஹியூமிடிஃபிகேஷன், பேசிக்காக கூலிங்க்கான லைன் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், டுவோர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டைரக்ஷனை நோக்கி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டீஹியூமிடிஃபிகேஷன், ஸோ இப்போ இந்த டயக்ராம் வரும், டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன்னால் இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகிறப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டவுன்வர்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி அமையும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன். ஆப் தென் ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன், ஸோ அப்படின்னா ஹீட்டிங்க்கு என்ன டைரக்ஷன், ஹியூமிடிஃபிகேஷனுக்கு என்ன டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி போகணும். ஸோ ஹீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி போகணும். அப்போ ஹியூமிடிஃபிகேஷனுக்கு எப்படி இருக்கணும், ஹியூமிடிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் அமையணும். ஸோ அப்வர்ட் டைரக்ஷன், ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு எந்த மாதிரி லைன் கிடைக்கும்னா அப்வர்ட் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு லைன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோமெட்ரிக் சார்ட்லேருந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஹியூமிடிஃபிகேஷனுக்கு எந்த டைரக்ஷன், டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு எந்த டைரக்ஷன், கூலிங்க்கு எந்த டைரக்ஷன், ஹீட்டிங்க்கு எந்த டைரக்ஷன், இந்த நாலு டைரக்ஷன் தெரிஞ்சிட்டாலே நம்மளால் இந்த பெரிய டயக்ராம்ஸை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். ஸோ இதில் நான் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன், ஹியூமிடிஃபிகேஷன் டீஹியூமிடிஃபிகேஷன் ஹீட்டிங் அண்ட் கூலிங். ஸோ ஹியூமிடிஃபிகேஷனாக என்ன டைரக்ஷன், அப்வர்ட் டைரக்ஷன், டீஹியூமிடிஃபிகேஷன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன், ஹீட்டிங்னா ரைட் வர்ட், கூலிங்னா லெஃப்ட் வர்ட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூலிங், அதாவது கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு என்ன டைரக்ஷன் வரும்னு கேட்குறாங்கன்னு வைங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா கூலிங்க்கு வந்து என்ன டைரக்ஷன் வருது, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டைரக்ஷன்ஸ் வருது, டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் வருது. ஸோ இப்போ ரெண்டு நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு டவுன்வர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டைரக்ஷன் போச்சுன்னா அதுதான் கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு டவுன்வர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட், நமக்கும் டவுன்வர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சைக்கோமெட்ரிக் சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த நாலு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளால் மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டுற முடியும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் திருத்திக்கலாம். ஆஸ் வெல் அஸ் எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. தேங்க்யூ.